நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்? இல்ல, நான் இப்படி செய்யக்கூடியவன் இல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்துகிட்டேன்? என்னையே என்னால ஏன் கட்டுப்படுத்த முடியல? யாரோ என்ன வசியப்படுத்திருக்காங்க. நான் இந்த காரியத்தை பண்ணிருக்க கூடாது, அதுவும் பியாவுக்கு செஞ்சிருக்கவே கூடாது. தப்பு. இதுல உங்க அப்பாவோட சிக்னேச்சர் வேணும். நீங்களே போட்டுருங்களேன். நான் உங்க பையா. என் பொண்ணு. உடம்புல ஓடுறதும் தீய சக்தியோட ரத்தம் தான். செயல்கள் அரக்கத்தனமா இருந்தது. ஒரு மிருகத்துக்கிட்ட கூட யாரும் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. அவ்வளவு கொடுமையா என் அப்பா கிட்ட நடந்துக்கிட்டேன். சாரி, எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே புரியல. எதுவுமே புரியலையா? ஒரு பக்கம் என் அப்பாவை இந்த மாதிரி அடிச்சு நினைவழக்க வச்சுட்டு எதுவுமே புரியலன்னு சொல்ற. ஐ ஸ்வேர், ப்ரொஃபசர் நிஷாந்த நான் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை பியா. ஆனா எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. நான் நானாவே இல்லை, யாரோ என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருந்தது. விடாத அடி. ஆமாஞ்ச், நான் தான் உன்னை வசியப்படுத்தி வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, நான் விரும்புறப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேர் ரத்தத்தையும் சேர்த்து உன்னை என்னால வசியப்படுத்த முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்ப. அந்த சமயத்துல நான் நானாவே இல்லை. எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா என்னோட செயல்கள் என்ன மீறி நடந்துச்சு. யாரோ என்ன ஆட்டி வச்ச மாதிரி இருந்தது. நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த உளறல் எல்லாம் நான் நம்பவேன்னு நினைக்கிறியா? பியா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அது நான் இல்ல பியா.
நீ சொல்றது உண்மைதான் அஞ்சு. நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லைங்கிறது உண்மைதான். இப்ப உன்னோட உடம்புல ஓடிட்டு இருக்கிறது யாரோட ரத்தமா இருந்தாலும் உன்னோட மனசு அது அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இன்னைக்கு உன்னோட மனசுக்குள்ள கடவுளும் இருக்காரு, மிருகமும் இருக்கு. ஆனா அதே சமயம் உன்னோட உடம்புல போய் ஏமாத்து வேலை பித்தலாட்டும் எல்லாமே உறைஞ்சிருக்கு. நீ நம்பினாலும் நம்பலினாலும் உன்னோட செயல்கள் எல்லாம் உன் அம்மா மாதிரியே இருக்கு, அம்மா மாதிரியே இருக்கு. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் தப்பானவன் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. என் கைய விடு அஞ்ச். நான் சொல்றது உண்மை பியா. என் கைய விடுன்னு சொன்னேன். மனசுல என்ன நினைச்சிட்டு பேசலங்கிறதுக்காக வாய்க்கு வந்து படையெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையனை எதிர்த்து பேசியிருப்பேன். வேண்டாம் மோகனா, விட்டுடு. அம்மா வேணாமா? விடு. என்ன விட முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? விட்டு விடுன்னு சொல்றல்ல. பாதிப்பு எனக்கு நடந்துட்டு இருந்தப்ப நான் உன்னோட எல்லா செயல்களையும் மன்னிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ செஞ்ச வேலையால என்னோட அப்பா பாதிப்படைஞ்சிருக்காரு. என் குடும்பத்தை விட்டு விலகி இருந்த இல்லனா காப்பாத்தக்கூடிய அதே கைகளால உயிரை பறிச்சோம் காட்டுவேன். இங்க திரும்பி வர வரைக்கும் இந்த வீட்டை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இங்க பாருங்கண்ணா, நீங்க அவசியம் போய்தான் ஆகணுமா? அண்ணா, நீங்க இந்த இடத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த வீட்டை நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சீக்கிரம் வந்துருங்க. என்ன அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இன்னும் வேதனைப்படுவாங்க. ஓகே அண்ணா. அண்ணா, நானும் உன் கூட வரேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எங்க கிளம்பிட்ட ஆன்ஷ்? பியாவோட அம்மாவை கண்டுபிடிக்க. பியாவுக்காக இவ்ளோ கவலைப்படுற, ஆனா எனக்காக கவலைப்பட மாட்டியா? நீ என் கூட பேச கூட மாட்டேங்கிறியா? வாய திறந்தாலே பொய் பேசுற உன்கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்ற? நடந்த சம்பவத்துல என்னோட ஃபால்ட் எதுவுமே இல்ல ஆன்ஷ். உன்னோட அம்மா என்ன சொன்னாங்களோ அததான் நான் செஞ்சேன். ஆன்ஷோட கல்யாணம் ஓ கூட தான் நடந்தாகணும்.
உங்க அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னு தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு புரிஞ்சுக்க. ஆனா நீ ஒரு தெய்வ சக்தின்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்க. நீ ஒரு தீய சக்திங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எனக்கு பொய் சொல்றதும் பிடிக்காது, துரோகமும் பிடிக்காது. ஆமா ஆஞ்ச், நான் ஒரு தீய சக்தி தான். அதனால என்ன வந்துச்சு ஆஞ்ச்? உங்க அம்மா கூட தான் ஒரு தீய சக்தி. உன்னோட பிறப்புக்கும் அவங்க தான் காரணம். நான் ஒரு தீய சக்தி, உன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம் தான். அதி சக்தி உனக்குள்ள புதஞ்சிருக்கு. உங்க அம்மாவை உன்னால அக்செப்ட் பண்ண முடியும்னு சொன்னா ஏன் உன் வைஃப் அக்செப்ட் பண்ண முடியாது? அந்த விஷயத்தை மன்னிச்சாலும் மன்னிக்க முடியாத துரோகம் செஞ்சிருக்க. நீ ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் துரோகம் செய்யல, எங்க அம்மாவுக்கும் துரோகம் செஞ்சிருக்க. துரோகம் பண்ணணுங்கிறது ஏன் விருப்பம் இல்ல, ஆனா நிர்பந்தத்துல மாட்டி இருந்த. எப்படிப்பட்ட நிர்பந்தம்? காதல், காதல். I love you, Arch. நான் செஞ்சது எல்லாமே பொய்யா இருக்கலாம், பட் என்னோட காதல் பொய் இல்ல. நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தது உங்க அம்மாவால தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏற்கனவே நீ என் மனசுல இருந்த, உன் மனசார காதலிச்ச. I love you, Ansh. I really love you. உண்மையிலேயே ஒருவேளை நீ என்ன விரும்பியிருந்தன்னா நீ என்ன ஏமாத்திருக்க மாட்டேன். நான் சொல்ற வார்த்தை எல்லாம் உண்மை. Please trust me. Trust? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட உனக்கு தெரியாது ரூபி. இன்னொரு தடவை அதை சொல்லாத. தெய்வ சக்திங்கிற நாடகத்தை நீ ஆடாம இருந்திருந்தா இன்னைக்கு என் மனைவியா உன் இடத்துல பியா இருந்திருப்பா. எனக்கு தான் சொந்தம் ஆன்ஷ். நான் அந்த உரிமையை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பியாவுக்கு அந்த இடத்த நான் விட்டு தர மாட்டேன். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். வேலைக்காக புறப்பட்டிருக்கியோ அதுல உனக்கு வெற்றி கிடைக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுமா? நான் உன்னோட அம்மா. மகனோட மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? புண்ணியத்துல பியாவையும் அவங்க அம்மாவையும் நீ சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வரணும். என்ன நடக்குதுங்க?
நானும் இவனுக்கு அம்மாதான். இவன் மனசுல உள்ள விஷயங்களை என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியும். தடுக்க முயற்சி செய்யறான், இருந்தாலும் நீ இங்கிருந்து போய்தான் ஆகணும். பியாவுக்கு உன்னோட உதவி தேவை அஞ்சு. தடைகளை விளக்க மோகனா, அஞ்ச போக விடு. என்னோட பையன் எங்கேயும் போக மாட்டான். அவன் இன்னைக்கு புறப்பட்டே தீருவான். என்ன அஞ்ச், என்னோட பையன். இவனுக்கு நீ அம்மானா? ஆசையா வளர்த்த மகனை மரணத்தோட வாசலுக்கு அனுப்புவியா? நான் இவனை அனுப்புறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக. பியாவும் அன்ஷும் வாழ்க்கையில ஒன்னா சேரணுங்கிறதுக்காக. அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நீ பேசுறது எல்லாமே நாடகம். ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தானே இதை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவனை உண்மையிலேயே பாசம் தடுத்திருந்தா அவன் என் நேரம் நின்னுருப்பான். அவனை தடுக்கிறது பாசம் இல்ல, உனக்குள்ள உருவா இருக்கிற பயம். எதை நினைச்சு பயப்படணும்? அதிசக்தியும் தெய்வ சக்தியும் ஒன்னா சேர்ந்துருங்கிற பயம். உன் லட்சியம் நிறைவேறாம போயிடுமோங்கிற பயம். அன்ஷங்கிறவன் எனக்கு மட்டும் மகனாயிடுவானோங்கிற பயம். அவனால மனுஷங்களுக்கு ஆபத்துங்கிற விஷயம் நமக்கு தெளிவா இப்ப தெரிஞ்சிருச்சு. அவன் அழிக்கப்பட வேண்டியவன். அதே கண்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அப்பவே டாடி கிட்ட சொன்னேன், அந்த அன்ஷன் நாம தடுக்கலன்னா அவன் ஒரு நாள் பெரிய ஆபத்தா மாறிடுவான். ஆனா டாடி தான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. உலகத்துல தீய சக்திகளை ஒடுக்கக்கூடிய வம்சத்துல பிறந்ததுனால அவனால அடுத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுற வரைக்கும் நம்மளால அவனை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அப்பாவுக்கே ஆபத்தா மாறுவான்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த அஞ்ச் இப்படி செய்யக்கூடியவன் இல்ல. அதிசக்தி அவனுக்குள்ள புதஞ்சிருக்கு. அவன் எதையும் செய்யக்கூடியவன். அவனால மனுஷங்களுக்கு ஆபத்துங்கிற விஷயம் நமக்கு தெளிவா இப்ப தெரிஞ்சிருச்சு. அவன் அழிக்கப்பட வேண்டியவன். நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கம்மா. அந்த அன்ஷ் ஆபத்தானவன் இல்ல. ஆனா நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தானே. அவன வேற ஒரு சக்தி ஆட்டி வைக்கிறதுனால அவன் அப்படி செஞ்சுகிட்டு இருக்கான். அவனோட தாய் மோகனா, அந்த தீய சக்தி அன்ஷ தன் கட்டுப்பாட்டுல வசியப்படுத்தி இருக்கு. அவளோட ஏவல்ல இவன் இப்படி செஞ்சிருக்கான். எல்லாத்துக்கும் தடையா விளங்குறது மோகனாங்கிற அந்த தீய சக்தி. அன்ஷ அழிக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாது. ரொம்ப நல்லது. முதல்ல தீய சக்தி அழிக்கப்படணும்.
அந்த வேலையை முடிக்க நானே போறேன். என்னமா இது? அது நிச்சயம் உன்னால முடியாது. ஆவி சக்தியை அடக்கிற வம்சத்துல பிறந்தவனா? ஓ, அப்பாவும் அந்த வம்சத்துல பிறந்தவர் தான். ஆனா அவராலேயே அந்த சக்தியை அடக்க முடியலையே, நீ எப்படி சாதிப்ப? அம்மா, அந்த மோகனாவை எதிர்த்து நிக்கிறது சாதாரணம் இல்ல. அவளை வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நான் என்ன செய்யணும்? கைய கட்டிட்டு வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? அப்பா உயிரோட விளையாண்டவள சும்மா விட்டுருணுமா? இங்க பாருமா, அவசரத்துல எடுக்கப்படுற முடிவு என்னைக்கும் சரியா இருந்ததா சரித்திரமே இல்ல. இப்போதைக்கு உங்க அப்பாவை பாத்துக்க. நீ கூட இருந்து அவரை பாத்துக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சு எங்கேயும் போக மாட்டான். இன்னைக்கு அஞ்சு உன் பேச்ச கேட்கவும் மாட்டான், அதுபடி நடக்கவும் மாட்டான். பியாவை தேடி அவன் புறப்படணும். எப்படி புறப்படுறான்னு நானும் பாக்குறேன். யார் குறுக்க வந்தாலும் புறப்பட்டே தீர்வேன்.